முன்னேறும் பொழுது மக்காவில் இரண்டு மலக்கு, மதீனாவினுடைய நுழைவு வாயிலில் இரண்டு மலக்கு. மக்காவினுடைய ஹரம் எல்லை என்றொரு எல்லை உண்டு, மதீனாவுக்கும் ஹரம் எல்லை என்ற எல்லை உண்டு. அந்த எல்லைகளில் இரண்டு இரண்டு மலக்குமார்கள் நின்று அந்த தஜ்ஜாலை மக்காவிற்குள் மதீனாவுக்குள்ளும் நுழைய விடாமல் தடுக்கிறார்கள், அது அவர்களுடைய பணி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புனிதமிக்க அந்த மக்காவையும் மதீனாவையும் காப்பாற்றுவதற்கென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை வைத்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு காரண காரியங்களுக்காக வேண்டியும் அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எண்ணிலடங்காத மலக்குமார்களை வைத்து அந்த பணிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், வானவர்களுக்கு அதிகம் அதிகம் பிடித்தமான இடம் எது? வானவர்களுக்கு அதிகம் அதிகம் மிகவும் பிடித்தமான இடம் என்று ஒன்று இரண்டு இடங்கள் உண்டு. அதில் ஒன்று அல்லாஹனுடைய மஸ்ஜித், அவனுடைய வீடு. நேற்றைக்கு நாம் பார்த்தோம், தொழுகையை எதிர்பார்த்து ஒரு அடியான் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிற மலக்கு ஆலயத்திற்குள் ஓடி வருகிறார். யா அல்லாஹ், இவனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம், முஸ்லீமிலே பார்க்கலாம், தொழுகையுடைய பாடத்தில் ஒரு மனிதன் தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்கிற பாடத்திலே நீங்கள் பார்க்கலாம், யா அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிப்பாயாக யா அல்லாஹ், அவனுக்கு உயர்வான அந்தஸ்தை வழங்கு யா அல்லாஹ், அவனுக்கு கிருபை செய் யா அல்லாஹ். தொழுகையை எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்கு வானவர்கள் பிரார்த்தனை என்று பார்த்தோம். இமாமுடைய வலது சஃபிலே நிற்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி துவா செய்கிற வானவர்களை குறித்து நேற்றைக்கு நாம் அறிந்தோம். அந்த வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தொழுகையில் ஜமாத்தோடு நிற்கும் பொழுது இமாம் வலல்லாலீன் என்று சொல்கிறாரா இல்லையா? அப்படி சொன்ன உடனே இமாமும் ஆமீன் சொல்லி நாமும் ஆமீன் சொல்லி அந்த நேரத்தில் மலக்குமார்களும் ஆமீன் சொல்கிறார்களாம். இமாம் அவர்கள் ஆமீன் கூறி மாமும்களாகிய நீங்களும் ஆமீன் கூறுகிற அந்த ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு யாருடைய ஆமீன் ஒத்து போகின்றதோ அவர்களுடைய முர்ச்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அவர்களுடைய முர்ச்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இந்த நபிமொழியிலிருந்து மலக்குமார்களுடைய ஆமீன் என்கிற வார்த்தை, அவர்கள் நமக்காக வேண்டி செய்கிற துவா, அவர்கள் நமக்காக வேண்டி செய்கிற பிரார்த்தனை, அவர்கள் நமக்காக வேண்டி வாழ்த்து சொல்கிற நல்வாழ்த்துக்கள், இவைகளெல்லாம் ஒரு மூமியினுடைய வாழ்வில் எந்த அளவுக்கு அவசியம் என்று பார்த்தீர்களா சோர்களே? தொழுகையில் நாம் சொல்கிற ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு ஒத்துப்போனால் மன்சாம ரமலான ஈமானன் வை எஹத்திசாபன் உஃபிரலகு மா தக்கத்தமின் தன்பிகி, உஃபிரலகு மா தக்கத்தமின் தன்பிகி. நோன்புக்கு சொல்லப்பட்ட ஒரு இபாதத், ரமலானுடைய காலத்தில் ஈமானுடைய உறுதியோடு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிற உறுதிமிக்க தன்னம்பிக்கையோடு ஒரு மனிதன் இபாதத்தை செய்தால் உஃபிரலகு மா தக்கத்தம மின் தன்பிகி, அவருடைய முச்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நோன்பினுடைய பிராயச்சித்தமாக கூலியாக நாம் பார்க்கிறோம். அதை வளல்லாலின் ஆமீன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு ஒத்துப்போகும் பொழுது உஃபிரலகு மா தக்கத்தம மின் தன்பிகி, முச்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிமிலே வருகிற இன்னொரு செய்தி, அல்லாஹ்வுடைய பள்ளிக்குள் இப்பொழுது நாம் அமர்கிறோம். இங்கே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அல்லாஹுவை நினைவு கூறுகிற சபை இந்த சபை இல்லையா? ஒரு சில மலக்குமார்கள், அது எண்ணிக்கை அல்ல, அது நிறைய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன பணி? இந்த பூமியை அப்படியே சுற்றி திரிந்து வருவது அவர்களுடைய பணி. சுற்றி வருமனே சுற்றி திரிந்து கொண்டிருப்பதா என்றால் இல்லை. எங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து அல்லாஹுவை குறித்து பேசுகிறார்களோ, மறுமையை குறித்து பேசுகின்றார்களோ, நரகத்தை குறித்து சொர்க்கத்தை குறித்து மக்கள் மத்தியிலே நினைவுபடுத்துகின்றார்களோ, அந்த கூட்டம் அமர்ந்து நினைவுபடுத்த ஆரம்பித்தால், நேற்றைக்கு நாம் பார்த்தோம் 5000 வருடம் நாம் பயணம் செய்கிற அந்த தூரத்தை ஒரு நாளில் அவர்கள் வந்து அடைந்து விடுவார்கள். கூட்டம் அமர்ந்து அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட உடனே சிறகுகளால்
நாம் இருக்கின்ற அந்த இடத்திற்கும் வானத்திற்கும் இடைப்பட்ட இடங்களை எல்லாம் அந்த மலக்குமார்கள் நிரப்ப ஆரம்பிப்பார்களாம். நாம் பிரிந்து சென்ற உடனே அந்த மலக்குமார்கள் உடனடியாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு செல்லுவார்களாம். எங்கிருந்து வருகிறீர்கள் என்று எல்லாம் வரிந்த அல்லாஹு கேட்பானாம். அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ், நாங்கள் இத்துணை மணிக்கு இந்த இடத்தில் நாங்கள் ஒரு கூட்டத்தை சந்தித்தோம். அவர்கள் உன்னுடைய ஏகத்துவத்தை புகழ்ந்தார்கள். யா அல்லாஹ், புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதன் ஊடாக நரகத்திலிருந்து பாதுகாப்பும் கேட்டார்கள் யா அல்லாஹ் என்று சொல்லப்படும். அப்போ அல்லாஹ் கேட்பானாம், அவர்கள் தான் நரகத்தை இன்னும் பார்க்கவே இல்லையே, அவர்கள் தான் இன்னும் நரகத்தை பார்க்கவே இல்லையே, எப்படி அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டார்கள்? யா அல்லாஹ், நீ தூதரின் மூலம் வழங்கிய திருக்குறானில் நரகத்தை குறித்தும் அதனுடைய கடுமையை குறித்தும் அதனுடைய வேதனையை குறித்தும் சொல்லியிருக்கிறாயே, அதை நம்பிய ஒரு கூட்டம் அதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் யா அல்லாஹ். அந்த குரானின் மீது நம்பிக்கை வைத்து கண்ணால் பார்க்காமல் அதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் யா அல்லாஹ். அப்படியா? அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள்? அந்த கூட்டத்தில் இவ்வளவு பேர் இருந்தார்கள் யா அல்லாஹ். எல்லோருக்கும் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு, எழுதுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிற கூட்டம் இந்த கூட்டம் யா அல்லாஹ். அதே போல் அவர்கள் சொர்க்கத்தை வேண்டி விரும்பி கேட்டார்கள் யா அல்லாஹ். அதே போல் அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கத்தை அவர்கள் பார்க்கவில்லையே, திருக்குறானின் மூலம் சொல்லப்பட்டதை நம்பி கேட்கிறார்கள் யா அல்லாஹ். அப்படியா? அவர்களுக்கு சொர்க்கம் நான் வாக்களித்து விட்டேன், அவர்கள் எல்லாம் சொர்க்கவாசி என்று எழுதுங்கள். நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த சோர்களே, ஒரு இபாதத்திற்குரிய சபை இந்த சபை. அந்த நேரத்தில் மலக்குமார்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் பாருங்கள், யா அல்லாஹ், கூட்டத்தை நினைவுபடுத்தினார்கள், அந்த கூட்டத்தில் உன்னை நினைவுபடுத்தினார்கள், நினைவுபடுத்திய கூட்டத்தில் இத்தனை பேர்கள் அமர்ந்தார்கள், அவர்களுக்கு நரகத்தில் இருந்து பாதுகாப்பே சொர்க்கம் கொடுப்பதாக வாக்களித்தாய், ஆனால் அந்த வழியாக ஒரு அடியான் கடந்து சென்றான் யா அல்லாஹ், என்னதான் பேசுகிறார்கள் என்று பார்ப்போமே என்று அவனும் சிறிது நேரம் அந்த கூட்டத்திலே அமர்ந்தான், அவனுக்கு நாங்கள் என்ன நன்மை எழுத? மலக்குமாருடைய கேள்வி. அந்த வழியாக செல்லும் பொழுது ஏதோ அமர்ந்து என்னதையோ பேசுகிறார்களே என்பதற்காக வேண்டி உள்ளே வந்து சிறிது நேரம் அமர்ந்தவன் எழுந்து சென்றான் யா அல்லாஹ், அவனுக்கு என்ன நிலைமை? கூட்டத்தில் அமர்ந்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு என்ன கூலியோ அதே கூலி அவனுக்கும் எழுதுங்கள். அப்படியானால் அல்லாஹுவை நினைவு கூறுகிற சபை இந்த உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வானவர்கள் நிரம்பி அந்த கூட்டம் முடிகிறவரை அந்த சபையில் வானவர்கள் இருப்பார்கள் என்றும் அதிசயிலே பார்க்கிறோம் அன்பார்ந்த சோர்களே. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சில சம்பவங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வானவர்களை பொறுத்தவரையில் திருக்குறானோடு அதிகம் தொடர்பு உள்ள சகோதரர்களே, திருக்குறான் என்றால் அவ்வானவர்களுக்கு அளப்பெரிய பிரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பள்ளியில் ஒரு கூட்டத்தார் அமர்ந்து அல்லாஹ்வுடைய திருக்குறான் வசனங்களை தங்களுக்குள் பரிமாறிக்கொண்டு ஓதிக்கொண்டிருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அழைக்கிறானாம். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னதால் என்னவோ தெரியவில்லை, மதீனாவிலே நீங்கள் இன்று வரை பார்க்கலாம், மக்காவிலும் புனிதமிக்க கௌபாவிலே பார்க்கலாம், மதீனாவிலுடைய மஸ்ஜித் நபவியிலும் பார்க்கலாம். அசருடைய தொழுகைக்கு பிறகு ஒரு காரி வருவார், திருக்குறானை நின்று மனனம் செய்த ஒரு காரி வருவார், அவரை சுற்றி 10-15 மக்கள் அமர்வார்கள், எல்லோரும் ஓதுவார்கள். ஓதுவதை சரி செய்கிற பழக்கம், சபையிலே அமர்ந்து திருக்குறானை பரிமாறிக்கொள்கிற ஒரு பழக்கம் இன்று வரை சவுதி அரேபியாவினுடைய பள்ளி வாயில்களை பார்க்கலாம், குறிப்பாக மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் கௌபா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பள்ளியில் ஒரு கூட்டம் அமர்ந்து அல்லாஹ்வுடைய திருக்குறானை ஓத ஆரம்பித்தால் அந்த குரானுடைய வசனங்களை கேட்பதற்காக வேண்டியே ஒரு சில மலக்குமார்கள் இருக்கிறார்களாம், அவர்கள் உடனடியாக அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே வந்து அமர்ந்து கொள்வார்களாம். நான் ஓதுவதை கேட்க, நீங்கள் திரும்ப என்னிடத்தில் ஓதுவதை கேட்க, அவ்வளவு ரசிப்புத்தன்மையோடு அந்த மலக்குமார்கள் வந்து அமர்வார்களாம். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, பார்த்தீர்களா என்னுடைய அடியாரை? யாரை அழைத்து? அல்லாஹ்வுக்கு பிரியமான வானவர்களின் தலைவரான இறை செய்தியை ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இந்த உலகத்தில் கொண்டு வருகின்ற பொறுப்பை ஏற்றிருக்கின்ற ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுவானாம், பார்த்தீர்களா என்னுடைய அடியார்களை? என்னை நினைவு கூறுகிறார்கள், என்னுடைய ஆயத்தை நினைவு கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் புகழ்ந்து பேசுவானாம் மலக்குமார்களிடத்தில் என்று கூட அதிசயங்களிலே நம்மால் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அமர்ந்து கொண்டிருந்தார்.
அவருக்கு பக்கத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து நெருக்கமாக இருந்தார். உடனே வானத்தில் மிகப்பெரிய ஒரு சப்தம் கேட்டதாம். அல்லாஹ்வுடைய தூதர் வானத்தை தலையை உயர்த்தி பார்த்தாராம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பார்த்தாராம். வானம் பிளந்ததாம். அந்த வானத்திலிருந்து ஒரு வானவர் இறங்கி வந்தாராம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வானவர் இதற்கு முன்னால் பூமியில் இறங்கியதே கிடையாது, உம்மிடத்தில் தான் முதல் முதலில் வருகிறார்.